நாளை முதல் உலகமெங்கும் உலக நாயகன் கமல் ஹாசன் சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன். எழுத்து இயக்கம் ராஜ்குமார் பெரியசாமி. தயாரிப்பு கமல் ஹாசன். சோனி பிக்சர்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், ஆர் மகேந்திரன். Holidays naale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Ungal jeerana kolargalukkum, vaitrerichalukum, sariyana oru theervu. Chai Vichitra. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பாளரும் நடிகருமான தங்கராஜ். புரட்சி கலைஞர் விஜயகாந்தனுடைய திரை வாழ்க்கையில் அவரோடு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற மிகச்சிறரில் ஒருவர்தான் தயாரிப்பாளர் தங்கராஜ். சுந்தரா டிராவல்ஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தினை தயாரித்த தங்கராஜ் ஒரு காலகட்டத்திலே கேப்டன் விஜயகாந்தை விட்டு ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். இந்த ஊருக்கு தாதினம் உழைக்கின்றவன் உங்கள் பிள்ளைகள் கூட்டத்தில் நான் ஒருவன். விஜய் நிலைமை காலம் முதலே அவரோடு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற தங்கராஜ் விஜயகாந்த், விஜய் ஆகியோரோடு தான் பழகிய அனுபவங்களை பற்றியும் திரையுலகிலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். நீங்களும் விஜயகாந்தும் ஒரே ஊர் இல்லையா? ஆமாம், அவர் மதுரை, எங்கள் ஊரில் அவரோட லேண்டெல்லாம் இருக்குது, அதனால் ரொம்ப பார்க்குற சந்தர்ப்பங்கள். விஜயகாந்த் ஊருக்கு பக்கத்து ஊரா நீங்கள்? ஆக்சுவலாக அவர் திருமணம் தான் பிறந்தது, ஆனால் மதுரையில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வச்சு இங்கே ரைஸ் மில்லில் எங்கள் ஊருக்காரங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க லேண்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு 10 ஏக்கர் இருக்குது. அதனால் விஜயகாந்தை பார்க்கும்போது இதெல்லாம் சொன்ன உடனே என்னை அப்படித்தான் அவரோட பழக்கம். எனக்கு சென்னைக்கு வந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு விஜயகாந்துக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு பிறந்தது. ஆனால் நீங்கள் எதுக்காக சென்னைக்கு வந்தீங்க? சார், நான் வந்து சென்னைக்கு வந்தேன்னா, நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப், மொதல் ஒய்ஃபுக்கு 5 பிள்ளைங்க, யாரோ ஒருத்தர் டெத்தாச்சு பையன், இப்போ 3 பொண்ணு, 2 பேர் வயசுக்கு வந்துட்டாங்க. அப்போ நானும் அம்மா. இது கிராமத்தில் எப்பயும் வறுமைக்குள்ள ஆளுங்க தானே, எங்கள் ஊருக்கு ரோடே கிடையாது, ஒரு அப்படி ஒரு ஊர். சரி, இங்கே இருந்தால் வந்து என்னோட உயரமான ஆளுக்கு நிமிந்தால் சம்மந்துருவாங்க, நான் கொஞ்சம் அவனோட நான் வயசு ஜாஸ்தி, எனக்கு சித்தால் சம்மந்துருவாங்க. ஸோ இது சரிப்பிட்டு வராது அப்படின்னு சொல்லி கூத்தாட போயிட்டேன். குரங்குரத்தி ஆட்டம், இந்த மாதிரி விஷயங்கள். அதில் எங்கள் மாமாவுக்கு பிடிக்காமல் அடித்து கொஞ்சம் நாடகத்தில் சேர்த்து விட்டாரு. அது கொஞ்ச நாள் இருந்தேன். இந்த பிரச்சனைலாம் பெருசாக வந்ததுனால அப்போ எனக்கு 17 வயசு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கேரளா போயிட்டேன். கேரளாவில் சென்னைக்கு வர்றதுக்கு தான் ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு திருமங்கலம் இருக்குல்ல, அந்த திருமங்கலத்தில் வந்து ரயில் வரும், அதில் பிடிச்சி போயிடலான்னு சொல்லி வந்தேன். அது ஒரு ரயில் வந்தது, எந்த திசைன்னு தெரியாது, நமக்கு படிப்பு இல்லை, ஏறிட்டேன். ஏறினா திருவனந்தபுரத்துன்னு சொல்லி போய் இறக்கி விட்டாங்க. ஓகே, திருவனந்தபுரத்தில் இறங்கி பேக்காக முடிச்சிருந்தேன், ரெட் கலர் சட்டப்பட்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் என்னை வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். வந்து என் பக்கத்தில் வந்து தம்பி அப்படின்னாரு. தம்பின்னு தமிழ், எனக்கு மலையாளம் தான் அந்த ஊர்னு தெரியாது, எந்த ஊர்னே தெரியாது. அப்போ எல்லோரும் இங்கேயும் தமிழ் தான் பேசுவோம். எந்த ஊருப்பா, என்னப்பா, என்ன பார்க்குறேன், எங்கே பார்க்குறேன்னு. ஆனால் இல்லை சார், நான் ஊர்லேருந்து இது மாதிரி கோச்சிட்டு வந்துட்டேன், அப்படி ஏறினேன், இது மெட்ராஸுன்னு வந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் திருவனந்தபுரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு, சரி என் கையை பிடிச்சி சாப்பிட்டியான்னு, இல்லைன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு, சரி என் கூட வேலைக்கு வரையா அப்படின்னு. அதான் டைமு. சரி சார் அப்படின்னு சொல்லி, கரமனைன்னு ஒரு இடம் இருக்குது திருவனந்தபுரத்தில், கரமனைக்கு அடுத்தது பாப்பனங்கோடு. பாப்பனங்கோடு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் வந்து நடந்துக்கிட்டது வேலை. அங்கே போயிட்டு இவர் என்னை கூப்பிட்டு போனார். நான் எந்த வேலை பண்ணாலும் பார்க்க ரெடி. கூப்பிட்டு போயிட்டு அவர் அங்கே போனதுக்கப்புறம் தெரியும் அவர் பெரிய மூளைக்காரர்னு. இந்த வெல்டு பண்ணுவாங்கள்ல, இந்த இரும்பெல்லாம் வெல்டு பண்ணி அந்த பில்டிங்க்கு பண்ணுவாங்க, அந்த வேலைக்காரர். ஆனால் மீசை இப்படி போட்டுப்பார், வீர பிஎஸ் வீரப்பா மாதிரி போட்டுட்டு. அவர் கூட ஒரு அஸ்டண்ட் இருப்பார், அப்படியே அவர் கூடயே நான் வேலை பார்த்தேன். ஒரு அளவுக்கு சம்பளம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு வீட்டுக்கு ஊருக்கு லெட்டர் போடுறா அப்படி சொல்லி லெட்டர் போட்டேன். அப்புறம் அங்கே ஒரு அவர் கூடயே இருந்தேன். கொஞ்சம் பணங்கள்லாம் சம்பாரிச்சு. எவ்வளோ நாள் இருந்தீங்க அவர் கூட? 3 வருஷம் நினைக்கிறேன். 3 வருஷம். 20 வயசு வரைக்கும் அங்கே தான். கரெக்டாக எனக்கு ஊருக்கு வரும்போது 20 வயசு. அருமை. எங்கள் அம்மா சொன்னதை வச்சு தான் அந்த வயசு சொல்கிறேன். நான் எப்போ பிறந்தேன் அந்த ஜாதகம்லாம் இல்லை. இந்த கார்த்திகை மாதம் அந்த மதில் விழுந்துருச்சு, அந்த மதில் விழுந்தப்போ மாமா வந்தார், இதெல்லாம் நம்ம பிறகு அப்போ ஏன் கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களா ஊரில் அப்படின்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவன் எப்போ பிறந்தான், இப்போ பிறந்தான், சரி அப்போ நான் பிறந்தேன், அப்போ எனக்கு இந்த வயசு. கேரளா போனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து மலையாளம் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் எனக்கு அங்கே இல்லை, மலையாளம் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு கோயில், ஒரு நல்ல துடியான ஒரு நம்ம என்ன சொன்னால் நடக்கக்கூடிய ஒரு கோயில் அங்கே இருக்குது, ஆற்றுக்கு மேலே இருக்குது. அந்த கோயில்கிட்ட வேண்டதெல்லாம் நமக்கு கிடச்சாச்சு, நல்ல சம்பளம் கிடச்சாச்சு. இதில் நைட்டில் வேறு வேலை வைப்பேன், அதுக்கு பைசா கிடச்சாச்சு. ஸோ இங்கே கிடைக்கிற 1.25 ரூபா, நம்ம கிராமத்தில் வந்து 1.25 ரூபா தான் கொடுப்பாங்க, அந்த நிமிந்தாளுக்கு 1.5 ரூபா தருவாங்க. ஸோ இந்த 25 காசுங்கிறது அங்கே போய் எனக்கு 3 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க, சோறு போட்டு. அதனால் அந்த அந்த காசெல்லாம் சேமித்து வச்சு அவர் வந்து என்னை கரெக்டாக என்னை ஃபாலோ பண்ணி கொண்டு போனார். அவர்கிட்ட ஒரு ரொம்ப சினிமாவை நான் லைக் பண்ணது அங்கே தான். சினிமாங்கிறதோ நான் வந்து படம் பார்த்ததே 15 வயசில் தான் படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது பணமாக பாசமாக எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கடப்பாரை தருவார். கடப்பாரை தந்தாருன்னு அந்த கடப்பாரை வச்சு அப்படி ஜாயின் பண்ணணும்ல, அப்போ வந்து இப்படி இழுக்கணும். அப்போ மகாதேவி தப்பித்தோம் என்று மனப்பால் குடிக்கிறார் இல்லை அப்படின்னா இழுத்து சர்ன்னு பற்ற வச்சுருவார். அவர் வாய்ஸ் இருப்ப எனக்கு பிடிச்சிச்சு. அவர் சொன்னார் நான் சென்னை தான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல. 3 வருஷம் வந்துட்டு இப்போ பஸ்ஸெல்லாம் கிடையாதுல்ல, ஆனால் நான் ஊருக்கு போகிறேன், நான் ஊரில் போய்ட்டு ஏதோ இந்த காசு வச்சு ஏதாவது சுற்றி வாங்கிக்கடா அப்படின்னாரு. அதை வச்சு நான் ஒரு ஊரில் எனக்கு எங்கள் பங்கு இருக்குது, அந்த பங்கெல்லாம் எங்கள் அப்பா விற்றுட்டாரு. ஆனால் ஒரு 2 ஏக்கர் வாங்கினேன் அந்த காசு வச்சு. ஓ அருமை. வாங்கி எங்கள் அம்மா அதாவது அந்த சொத்து அப்படி ஒரு சொத்தே இல்லை, நமக்கு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா அவங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி அவங்களும் கொஞ்சம் காசை போட்டு எல்லாம் ஒரு 2 ஏக்கர் வாங்கி எங்கள் அம்மா பேரில் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஊரில் இந்த மாதிரி சுற்றிட்டு வேலை பார்ப்பேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எப்படியாவது பெருசாக வந்துடணுன்ற அந்த துடிப்பு மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. கேரளா போனதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன். இன்னும் மைண்டு பேசுகிறது மலையாளம் ரொம்ப இதாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன், மலையாளம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு. அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன, இனி அடுத்து நம்மளுடைய டேக்கப் என்ன, நான் டேப்பிங் இங்கே வந்து இன்னும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அம்மா எனக்கு வந்து நான் சென்னைக்கு போகலாம், சென்னைக்கு போயிட்டு இப்போ தான் கரெக்டாக சொல்கிறேன், சென்னைக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் கவிதை இதெல்லாம் எழுதுவேன் அப்படின்னு. ஆனால் எழுதவே தெரியாது. எங்கள் ஒரு பையன் இருந்தார் பாண்டின்னு, அவன் பிரமாம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவான், நான் சொல்லுவேன் அவன் எழுதுவான். ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறோம், நம்ம போய் ஊருக்கு போகும்டா, எனக்கு வந்து இவ்வளோ நகை வேணும், உனக்கு ஏதுக்கு நீ படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஏறி இங்கே சென்னைக்கு வந்தோம். 2 பேரும் சென்னைக்கு வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தோம், ஒரு ஹோட்டலாக. அவன் ஒரு ஹோட்டலில் கரெக்டாக வேலை பார்த்தான், நான் வந்து அங்கே பார்த்தா. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, கமலஹாசன் சார் வீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் சங்கம்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு உடுப்பி ஹோட்டல் இருந்துச்சு, கேள்விப்பட்டு பார்த்தேன். பொங்கலுக்கு ஃபேமஸ் அது, எல்லா சினிமா நடிகரும் அங்கே தான் சாப்பிட வருவாங்க, சாரு வருவார். அப்போ அங்கே நான் வந்து டேபிள் தொடச்சிட்டு இருக்கேன். நடிகரெல்லாம் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு. அப்பா சினிமா நடிகரெலாம் பார்த்துட்டோம்டா, சினிமா நடிகரை பார்க்குறதே ஒரு இது தானே, அப்படி கிராமத்துலேருந்து தானே வர்றோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த சினிமா மேலே ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன், அப்புறம் கொஞ்ச நாள் ஊருக்கு போவேன். அப்புறம் அங்கே வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்க, அப்புறம் பைத்தியம் பிடிச்சிக்கிறோம் பையனுக்கு, அவன் அப்படி காணாமல் போயிடுவான், ஒரு பையன்தான் வச்சுருக்க உனக்கு அப்படி எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அழுவாங்க. நான் சொல்லுவேன், இனிமேல் நான் என்னை யாரும் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்கம்மா, நான் சென்னையில் போய் 15 பவுன் நகை தங்கச்சி கொண்டு சம்பாரித்து கொண்டு வந்துடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீ என்னை பார், ஒரு நாளைக்காவது நான் அதை எடுத்துகிட்டு வருவேம்மா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்து அழுது வந்துச்சு. ஒரு மிலிட்ரிக்காரர் எங்கள் மாமா ஒருத்தர் பக்கத்து எங்கள் பெரியப்பாரோடைய, அது அவர்கிட்ட சொல்லி, தம்பி உன்னை கொண்டு போய் பஸ் ஏற்றி விடுப்பானே. எங்கள் ஊரில் பஸ்ஸு கிடையாது. அப்போ பஸ்ஸு கிட்டே வரும்போது எங்கள் தாய் மாமா அந்த ஊர் விஜயகாந்த் சார் இடம் இருக்குல்ல, எங்கள் ஊருக்கு அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர். அப்போ எங்கள் தாய் மாமா வந்து நிற்கிறாரு. அவர் திட்டுறாரு என்ன, நீ அப்படி பையன் இப்படி பையன்னு. நான் இப்படி பையனாக இருந்துட்டு போகிறேன், ஆனால் நான் இப்படி சினிமா நான் வந்து அங்கே மெட்ராஸில் போய் என் தங்கச்சி உங்களுக்கு நான் சம்பாரிச்சு கொண்டு வருவேன், நீங்கள் என்ன திட்ட வேண்டாம் அப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே முன்னாடி பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்புறம் எங்கள் மாமா சொன்னார் ஒரு வார்த்தை, என்ன எங்கள் அம்மா வந்து நீ குள்ளமாக படைச்சி வச்சுட்டாங்க, குள்ளமாக பெற்றுட்டாங்க, இல்லைன்னா நான் அந்த சினிமாவோட நானும் இன்னும் நான் அப்படி இப்படி சொன்னேன். எங்கள் மாமா சொன்னார், போட அறிஞர் அண்ணாவே 5 அடி உரங்களும் அப்படியா குறைஞ்சதாம்மா, ஹைட் கம்மி தான், அதெல்லாம் ஜெயிச்சிருவோடான்னா. அதுதான் நான் ஊருக்கும் போகிறதுக்கும் ஊருக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் எண்டு இங்கே வந்த. இப்போ விஜயகாந்த் கனெக்ட் எப்படி கிடைக்குதுன்னா, ஐவிசிசி சார்ட்ட அசோசியேட்டாக இருந்தவர் சுந்தரராஜன், விஜயகாந்த் சார்ட்ட தெரிஞ்சவர், அவங்க அவருக்கு ரொம்ப க்ளோ அவங்க இது. அவரை பார்க்குறதுக்கு விஜயகாந்த் சார் வருவார், கே நாராயணன் சார் எட்டிங் ரூமுக்கு வாங்கினில. அப்போ ஒரு வாட்டி சொன்னார், விஜய் இந்த பையன் கூட நம்ம ஊருக்கார பையன்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே எந்த ஊர் தம்பி, என்ன தம்பி அப்படி இப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சும்மா இருக்கும்போது ரோஹினிக்கு வா தம்பி அப்படி சொன்னார். சரிங்க சார் வர. எப்போ நீங்கள் சென்னைக்கு வந்த சில நாள்லேயே நடந்துச்சு அது? அது ஒரு வருஷத்தில். இப்போது அதாவது அந்த அந்த வந்த வருஷம் எண்டு அப்படி வச்சுங்க இருக்கு, டைரியில் வச்சுருக்கேன் நான். யாரார அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காசு சம்பாதிச்சு டுட்டோரியலில் படித்தேன். அங்கே பாண்டிச்சேரியில் டுட்டோரியல், ஆமாம் அதில் பிரில்லியன்ட். நான் என்னெல்லாம் பண்ணோன்னா அது பூரா லேகத்தலிக்கு தெரியும். நான் என்னெல்லாம் பண்ணோன்னா அது பூரா நேதாஜி சார் தெரியும். இப்போ அங்கே பார்த்துட்டேன், ஒரு வாட்டி விஜயகாந்தை பார்த்துட்டேன். விஜயகாந்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பின்னாடி போகுது. சிவப்பு மல்லின்னு ஒரு படம், சந்திரசேகரும் விஜயகாந்த் சார் நடித்த படம். நான் வந்து கடலையை களவாணித்தனமாக எங்கள் கடலையை அள்ளி மூட்டையில் கட்டி அதை கொண்டே விலைக்கு போட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு சோப்பு மல்லி பார்க்க வரேன் மதுரையில். பார்த்தா சரியான கூட்டம், ஏன்னா உங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் காட்டு முன்னே நிரந்தரமாக இருப்பான் ஒரு மாதிரியா, அடி தடி சண்டை. நான் படம் பார்க்காம போனால் மறுபடியும் 20 கிலோமீட்டர் வர முடியாது அப்படின்னு நினச்சி இந்த இங்கே அடி ரத்தம் உடஞ்சிருச்சு இந்த காரை இது இருக்கு தழும்பு. அப்படி எனக்கு விஜயகாந்த் மேலே அவ்வளவு உயிர். இன்னைக்கு மிலாவை அந்த பேனரை பார்த்துட்டு எனக்கு அப்படியே பா இவங்க வீடு இங்கே தாண்டா இருக்குது, நாங்கள் வேலைக்கு வரும்ல வந்திருக்கேன், இங்கே தாண்டா இருக்குது வீடு அப்படிலாம் பேசி அவர் மேலே எனக்கு அப்படியே இதாகி அவரை பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய இதெல்லாம் வந்துச்சு. நான் பேச முடியாது, நாராயண சார் ஒரு மாதிரி கோபமாக இருப்பார், அதெல்லாம் பேசணும்ல. அதுக்கப்புறம் நாராயண சார் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசரு ஓடி விளையாடு தாத்தா அவர் வந்து ஜிகிஜி ரயில்னு படம் எடுத்தார். ஆமாம் எடுத்தாரா. இப்போ சுந்தரராஜன் சார் கூட ஒர்க் பண்ண போகிறாரு. அப்போ நான் நாராயண சார்ட்ட போய் சொன்னேன், சார் நான் இங்கே வேலை பார்த்தா யாருக்கும் தெரியாது, என்னை எப்படியாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆக்கி விட்ருங்க அப்படின்னு. அப்போ நாராயண சார் நீ அசிஸ்டன்ட் டைரக்டரானா அந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அப்படி சொன்னார் அவர், நீ அதோட போயிடணும் அப்படின்னாரு. சரிங்க சார். இதில் அப்போ தான் நம்ம ஊரில் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. எங்கள் அப்பா என்னையை பற்றி அசிங்கமாக சொல்லி விடுறாரு, என்னெல்லாம் ஒரு ஆளை கேவலப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அப்போ இந்த படம் பண்ணிட்டோம்னா நம்ம ஊரில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். கேபி கந்தவேலு, ஜிகிஜிகரையில் ஏ வீரப்பன் கதை டைரக்டர், இவர் நம்ம செல்வராஜா அவர் மீசகர், ஆமாம் கேமராமேனு. இந்த செட்டப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ கதை பேசுகிறாங்க, எஸ்வி சேகர் சுலக்ஷனா நடிக்கிறாங்க. இதில் இந்த ரயிலை கவுக்குறதுன்னு ஒரு கேரக்டர் வருது, போர்ஸான கேரக்டர். நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்ல அங்கே இங்கே பேசி. அப்போ வந்து இந்த கேரக்டரை சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, எங்கள் டைரக்டருக்கு சுந்தரராஜன் சார் இந்த கேரக்டருக்கு இந்த விஜயகாந்த் சார் சூப்பராக இருப்பார் சார், இப்போ சூப்பரெலாம் தெரியாது எனக்கு, ரொம்ப நல்லா இருப்பார் சார், பொருத்தமாக இருப்பார் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். கேபி கந்தவேலை கூப்பிட்டு எங்கள் டைரக்டரு என்னப்பா இவன் இப்படி சொல்கிறேன், ஆனால் மார்க்கெட்டே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ப்ரொடியூசராக அவர் சொல்கிறது கரெக்டு. ஆமாண்ணா சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சார், அவர் இந்த இந்த ஆக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் சார் அப்படி சொல்லி ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் ப்ரொடியூசர் கந்தவேல் சார் இவனை முதல்ல வெளியே அனுப்பு அப்படின்ட்டாரு. வெளியில் போய் நிற்கிறேன், ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் குறையில்லை எனக்கு. அந்த நடிகை உஷான்னு ஒரு அம்மா அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன், அது மலையாள ஆர்டிஸ்ட், பெரிய கேரக்டர் பண்ணலை ஒரு மீடியமான கேரக்டர் பண்ணிவாங்க. அவங்க தான் நோட்டீஸ் பண்ணாங்க என்ன, நாராயண சார் நோட்டீஸ் பண்ணாங்க, அவங்க தான் சினிமா சான்ஸு அந்த உள்ளே வர்றதுக்குங்க. அப்போ வந்து இது சொன்னோன்னே வெளியே போய் சொன்னேன், நான் வெளியே போனா சரி பரவாயில்ல நீ டைரக்டரா அங்க வர கூடான்ட்டாரு இவரங்க வர கூடான்ட்டான்ட்டு உடனே நாராயண சார் ஒரு ஈவினிங் 5 மணிக்கு வெளியே வந்தாரு ஏன்னா அங்க நிக்கிறேன் அப்படினா அவர் வெளியே போய் சொல்றாரு அவனு ஏய் கந்தவேல் அப்படி சொன்னாருங்க இளையராஜா வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஆபீஸ் இப்போ இளையராஜா இருக்கறல ஏத்து நீங்க அந்த ஆபீஸ்க்கு வந்திருப்பீங்க நிறைய அப்படிட்டு இல்ல வர கூடாது அவன் யாரோ சொல்றான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினாரு கந்தவேல் அப்படியெல்லாம் அனுப்ப கூடாது நாளைக்கு அவன் பெரிய ஆளா ஆயிடுவான் அருமை அப்படினு சொன்னாருங்க சொன்ன சரி நீங்கனா இத பண்ணிக்கங்க அப்படினு நான் உள்ள வந்துட்டேன் உள்ள வந்து அவர் மனசுல இடம் புடிச்சிட்டேன் இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க போகும்போது லாகத்தலிகான் என்னோட வாயில அப்படி வராது அங்க விஜயகாந்த் ஆபீஸ்ல லாகத்தலிகான் இவரெல்லாம் இருக்காங்க போய் கூப்பிட்டு வான்னு சுந்தரராஜன் சார் சொல்றாரு அசோசியேட்டா இருக்கார்ல அவர் அப்ப நான் சார் அதெல்லாம் எழுதி கொடுங்க எழுதி வாங்கிட்டு வந்தவங்க விஜயகாந்த் சார் அங்கே இப்படி தலைப்பா கட்டி கார்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி லாட்ஜ் ரோகிணி லாட்ஜ் லாட்ஜ் இல்லை லாட்ஜ் பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் விளையாண்டுருக்காங்க அதை கொடுத்தேன் நான் கொடுத்த உடனே யார் நீ யாருண்ணா உடனே இல்லை சார் நம்ம சுந்தரராஜன் சார் உங்களை கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னோடனே இப்போ விஜயகாந்த் சாரை பார்த்தேன் தம்பி ஒன்று எங்க ஆமாம் சார் நம்ம எட்டிங்குள்ளப்பா சார் அவங்க கூட நம்ம பேசலாமா சார் நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னேன் பேசுகிறா நம்ம ஊருக்காரப்பைய நம்ம ஊருக்காரப்பைய வாடா பேசுகிறா அப்படின்னாரு நீ சும்மா இருக்கும்போது இங்கே வாடா அப்படின்னு என்ன சொன்னார் சரிங்க நான் இப்போ போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்போ அந்த படம் ஷூட்டிங்கில் கொஞ்சம் போனேன் போயிட்டு இருக்கும்போது இங்கே விஜயகாந்த் சார் ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் சான்ஸ் இல்லை நல்லா தெரியும் 82, 81, 82 எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தப்ப இல்லை அப்போ அந்த பழைய படங்கள்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு நான் பிஎஸ் சைக்கிளில் வருவேன் விஜயகாந்தை பார்ப்பேன் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுவேன் அப்புறம் என் மேலே அப்படியே பேசி 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 என் மேலே பாசமாயிட்டார் ரொம்ப பாசமாயிட்டார் அப்படியே பாசம் அது ஒரு வருஷம் ஓடுது அப்போது தீர்ப்பிங்கன்னு ஒரு படம் விஜயகாந்த் சார் இதில் ஆரம்பிக்கிறாங்க பண்ணை ஜனகரன் ஒருத்தர் ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பெங்களூர்காரர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை கேட்குறது 30 பேர் வெளியே இருக்கான் இங்கே ரோகிணியில் இருக்கிற சினிமாக்காரங்க பூரா அங்கே தான் இருப்பாங்க ஆமாம் அப்போ நானும் இருக்கேன் அப்போ என்ன பண்ணுறேன் நான் குடுக்குடுன்னு ஓடி குடுக்குடுன்னு இறங்குவேண்ணா அப்போ இந்த குள்ள பையன் போயிட்டு அங்கே சான்ஸ் வாங்கிடுவான்டா அசிஸ்டன்ட் டைரக்டர்னு என்ன சொல்கிறாங்க அப்போ நான் வந்து எனக்கு நான் அதை பற்றி நினைக்கல சரி நம்மளை சேர்த்துக்குவாங்களோன்னு நினைக்கல இவங்க எல்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் போகும்போது விஜயகாந்த் சார் என்ன பண்ணார் இந்த தங்கராஜ் வர சொல்லு அப்படின்னா கூப்பிட்டு நீ இதில் வேலை படுறா அப்படின்னாரு சரிண்ணே வேலை பார்க்குறேண்ணே அப்படின்னா டே சம்பளம்லாம் தரமாட்டாங்க உனக்கு எதாவது கொடுக்க சொல்கிற நீ வேலை பாரு அப்புறம் நீ சரியாகும் அப்படின்னு நீ வந்து சொன்னார் அப்போ சொன்னோடனே சரிண்ணே இப்போ பெங்களூர் போயிட்டு அங்கே தான் ஷூட்டிங் அங்கே போனோடனே எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ என்கிட்ட வந்து விஜயகாந்த் சார் வந்து கிளாப் கொடுத்தாரு கிளாப் அடிக்க தெரிய மாட்டானா இது அந்த ரோ அதில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன்ல இங்கிலீஷில் எழுத தெரியாது அது மட்டும் எனக்கு பிரச்சனை பட் ஆனால் ஓகே ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜிகிஜிகிறையில் வேலை பார்த்துருக்கேன் அதை வச்சு தெரியுண்ணே அப்படின்னு இப்படி கொடுத்துட்டு என்ன சொன்னால் தெரியுங்களா இதை வச்சுக்க இதை வச்சு இதிலருந்து நீ ஆரம்பிச்சு உன் வாழ்க்கையை பெருசாக்கிக்கடா அப்படி சொன்னார் சரிண்ணே அப்படின்னு சொல்லி அப்படித்தான் எனக்கு வந்து விஜயகாந்த் சார் நான் வந்து அவர் மனசுக்குள்ளே நல்லா உள்ளற போகிற அளவுக்கு நான் சில வேலைலாம் பண்ணுவேன் அவர் என்னை ரொம்ப ஒரு கூட பிறந்த தம்பி அளவுக்கு அந்த பிறப்பில்லை பட் எங்கள் ஊரில் வந்து அவங்களும் நாங்கள் தான் இருக்கோம் அந்த கஷ்டம் நான் அங்கே கஷ்டம் பட் என்னை வந்து அந்தளவுக்கு என்னை வந்து இதாகிட்டார் விஜயகாந்தோட சபரிமலை கோயிலில் அங்கே பிரச்சனை பண்ணிங்களா ஜோஷியர் விஜயகாந்துக்கு ஒரு ஜோஷியர் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்லிட்டு பண்ணார் பார்த்தீங்களா விஜயகாந்த் வந்து அவர் பேசியிருக்காரு நான் எனக்கு அது தெரியாது விஜயகாந்த் சொல்லி தான் எனக்கு தெரியும் பேசிட்டு போயிட்டார் என்னண்ணே பார்த்தாடுறா வந்து பெருசாக சொன்னார்றா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியாண்ணே சரின்னு விட்டாச்சு இப்போ வந்து அந்த ஜோஷியர்கிட்ட நான் கேட்குறேன் ஆனால் நான் நல்லா வர வர விஜயகாந்துக்கு என் மேலே ரொம்ப பாசம் கல்யாணத்துக்கு எனக்கு பொண்ணு வைக்கிற சொல்லுவாரா என் தங்கராஜுக்கு ஒரு பொண்ணு பாருங்கப்பா அப்படின்னு ஒன்று ஒருத்தர் சொல்கிற மதுரைக்காரரு இவனே இவ்வளோ ஒன்று இருக்கா இவனுக்கு அறியா அப்படின்னு பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tunetalkies.com